ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே நல்லா இருக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வந்து நான் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளோட சேனல் வந்து இப்போ 10,000 வந்து ரீச் ஆகியாச்சு. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ நம்ம சேனலில் வந்து நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கே பார்த்துருப்பீங்க, லைனாக வந்து ஷாம்பூஸாக வந்திருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தீங்க, என்ன ஷாம்பு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கன்ட்டு, அண்ட் நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து போடுறதுக்கு எனக்கு ஏன் இவ்வளோ நாள் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஷாம்பூவுமே வந்து நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு, இந்த 2 மந்த்ஸாக வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, இந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாமா, அந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும், நான் Q&A வந்து நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் வந்து புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது. ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்மளோட ஹேரை வாஷ் பண்ணுற பர்பஸ்க்கு தான் வந்து யூஸ் பண்ணுறது. ஒரு சில ஷாம்பு என்ன பண்ணோன்னா, கண்டிஷ்னர் வந்து அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட ஹேரை வந்து அதை சேர்த்து கண்டிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து நான் வந்து உங்களுக்கு பர்சனலாக என்னென்ன ஷாம்பு வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்றத ஷாப்பிங் வ்ளாக்லேயே காமிச்சிருந்தேன். இப்போ நான் காட்டுற ஷாம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா, நான் மொத்தமே வந்து ஒரு 6 ஷாம்பு தான் வந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைக்குது இந்த ஷாம்பு அப்படின்னு தெரிஞ்சாலும், நீங்கள் வந்து தயங்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாகும். அண்ட் நானும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத அடுத்த வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து ஷாம்பு வந்து முடி வளர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறீங்க. ஷாம்பு வந்து உங்களோட ஹேரை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வந்து ஹைட்ரேட்டடாக வைக்கிறதுக்கு தான் வந்து ஷாம்பு. ஸோ இது வந்து முடி வளர்க்கும் அப்படின்றது வந்து ஒரு இது. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஆயில் வச்சு நீங்கள் வந்து தலை குளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 6 ஷாம்பூவுமே வந்து நான் பர்சனலாக வந்து நான் வந்து ஷாப்பிங் வ்ளாக்லேயே பார்த்துருப்பீங்க இல்லையா, நான் வந்து காசு கொடுத்து நான் வாங்கி போட்டது தான். இது எந்த ஒரு ஆட் ப்ரொமோஷனோ எதுவும் கிடையாது. இது வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக இருக்க ஷாம்பூஸு, ப்ளஸ் வந்து கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பூஸ்ன்றதுனால வந்து நான் இதெல்லாம் வாங்கி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். உங்கள் ஹேருக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ஹேர் ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து இந்த ஷாம்பூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்றதுனால இந்த ஷாம்பூஸ் நான் வாங்கி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்பு வந்து சொல்லிடுறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு சேஞ்ச் பண்ணுறப்போ எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஹேர் ஃபால்ன்றது வந்து கொஞ்சமாக இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் வந்து இந்த ஷாம்பூஸ் நான் வந்து காட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 to 2.5 weeks வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தது. பார்த்துட்டு எனக்கு செட் ஆச்சா இல்லையா அப்படின்றத என்னோடய பர்சனல் ரிவ்யூ தான் வந்து இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன ஷாம்பு காட்டுறேன்னா, என்னோட 2 இயர்ஸாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த நைல் ஷாம்பு தான். க்ரீன் ஃப்ளேவர், இதிலே வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக வந்து செட்டான கலர் பார்த்திங்கன்னா க்ரீன், அதாவது ட்ரைனஸ் ஹைட்ரேஷன், இதுதான் வந்து இதோட தன்மை. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபேட் கண்டென்ட் வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஷாம்புன்றதுனால தான் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷாம்பு தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஷாம்பூ ஃபஸ்ட்டு காட்டுறேன். இது என்னோட ரொம்ப பிடிச்ச ஷாம்பு எனக்கு இது. ஏன்னா வந்து இப்போ நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ண ஷாம்பு எல்லாமே வந்து நான் மட்டும் இல்லை, என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து ட்ரை பண்ணி சொல்லி அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்ல அவங்களோட ஓன் கருத்துக்களை தான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் மைல்டு சல்ஃபேட் இருக்கிறதுனால இது வந்து நல்லா ஸ்கேல்ப்பை வந்து க்ளீன் பண்ணிடும். ஸோ நான் வந்து எப்போவுமே நிறைய ஆயில் வைப்பேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ வந்து 1 day விட்டு 1 day இல்லை 2 days once நீங்கள் வந்து ஆயில் வச்சு குளிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஷாம்பு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்போ வந்து உங்களோட ஆயில் வச்ச ஹேர் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணுறப்போ, ஃபஸ்ட்டு ரின்ஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நுர வந்துடும். ஸோ அந்த அழுக்கு டர்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். செகண்ட் டைம் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி, அதாவது இதையுமே வந்து டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். எப்போவுமே வந்து ஷாம்பு எல்லாமே வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள்
வாட்டரில் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஷாம்பு பார்த்திங்கன்னா அதே நைலில் இந்த ஃப்ளேவர், அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல். அதாவது இப்போ நிறைய பேர் வந்து வெயிலெல்லாம் சுற்றி நிறைய பொல்யூட்டட் ஏர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த ஷாம்புவை வந்து நான் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்வேன். ஏன்னா வந்து என்னோட ஹேர் நான் இப்போ வீட்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் இதை போட்டப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இது ஏர் ஃபால் ஆச்சு. அதே நைல் பிராண்டு தான், ஆனால் ஃப்ளேவர் வேறு. இதை நான் வந்து சேஞ்ச் பண்ண உடனே பார்த்திங்கன்னா எனக்கு ஹேர் ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு 2-3 times வந்து யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கண்டினியூட்டியாக வந்து ஹேர் ஃபால் இருந்ததுனால இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 weeks ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வாஷ்னால தான் வந்து ஹேர் ஃபால் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் வந்து ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருந்ததுனால இதை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு 2 weeks வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த ஷாம்பு வந்து சேஞ்ச் பண்ணது. நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் கேட்டது என்னென்னா பேபி ஷாம்பு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. அதாவது பேபி ஷாம்பு எதுக்கு நீங்கள் கேட்குறீங்கன்றது தெரியுது. ஏன்னா மைல்டு ஷாம்புன்னு சொல்கிறதுனால வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, பேபி ஷாம்பு எல்லாமே மைல்டு ஷாம்புவாக இருக்கும், ஸோ அதை யூஸ் பண்ணலாமான்ட்டு. ஆக்சுவலாக பேபி ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா மைல்டு வந்து கண்டென்ட் தான் இருக்கும். இருந்தாலும் என்னென்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்க கண்டென்ட்லாம் பாருங்கள், ஸோ கெமிக்கல் ஃப்ரீயாக இருந்தாலும் கூட உங்களோட ஸ்கேல்ப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குலாம் ஹார்டாக இருக்கும், பட் குழந்தைங்க தலை ஸ்கேல்ப் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் நம்ம அடல்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறப்போ வந்து உங்களோட ஸ்கேல்பில் இருக்க டர்ட்டோ ஆயிலோ வந்து ரிமூவ் ஆகாது. இப்போ என்னோடய ஹேர் வந்து லென்த்தி ஹேருன்றதுனால இதை நான் வந்து போட்டு வாஷ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா 3 times மேலே வந்து இந்த ஷாம்புவை போட்டு யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து என்னோடய ஹேர் வந்து கொஞ்சமாச்சும் வந்து க்ளீன் ஆன மாதிரி. இந்த ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஹேருக்கோ இல்லை வந்து ட்ரை ஹேருக்கோ வந்து சூட்டபிள் ஆகாது. அண்ட் இது வந்து நார்மல் ஸ்கேல்ப் டைப் அண்ட் நார்மல் ஹேர் டைப்புக்கு மட்டும்தான் வந்து இந்த ஷாம்பு வந்து செட் ஆகும். அதுவுமே வந்து அடல்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுன்றது வேண்டாம் அப்படின்னு தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அண்டு நிறைய மதர்ஸும் வந்து இதில் கேட்டிருந்தாங்க பேபி ஷாம்பு ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்ட்டு. நான் வந்து என் பாப்பாவுக்கு வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து இப்போது 6 years ஆகுது அவளுக்கு, அது வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஹிமாலயா பிராண்ட் ஷாம்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணுறப்போ அவளுக்கு வந்து நல்லாவே சூட்டபுளாக இருக்குது. இன்னும் ஒரு 1 year யூஸ் பண்ணிட்டு தான் அவளுக்கு வந்து நான் ஷாம்பு சேஞ்ச் பண்ணலான்ட்டுருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆம்லா ரீட்டா ஷாம்பு. அதாவது இது வந்து காதி ஷாப்பில் வாங்கினதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு சொல்லியிருப்போம் கமெண்ட் செக்ஷன்லே. இந்த ஷாம்பு தான் அது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான், கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்புன்றதுனால இதை நான் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். இது வந்து எந்த மாதிரி ஹேருக்கு வந்து சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிலி ஹேருக்கு நல்லா இருக்குது. ஏன்னா வந்து உங்களோட ஆயிலி ஹேரை வந்து இது நல்லாவே க்ளீன் பண்ணுது, ஹேர் கிளின்சர்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஷாம்பு வந்து ஆயிலி ஹேர் இருக்கவங்களுக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நுரைக்குதுன்றதுனால வந்து ஆயிலி ஹேருக்கு நீங்கள் வந்து ஜென்ட்லாக வாஷ் பண்ணுறப்போ நல்லாவே வந்து உங்களோட ஸ்கேல்ப் க்ளீன் ஆகிடும். அண்ட் ட்ரை ஹேர் யூஸ் பண்ணலாமா இதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக வச்சுருப்பாங்க இல்லையா ஹேரு, அதாவது ஒரு சிலர் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வந்து ஹேர் வைப்பா ஹேரில் வந்து ஆயில் வைப்பாங்க, பட் மற்ற நாள் எல்லாமே ட்ரையாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ட்ரையாக விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஷாம்பு வந்து சூட்டபிள் கிடையாது. சும்மா நார்மலாக வந்து இப்போ இன்றைக்கி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க, மறுநாள் லைட்டாக எண்ணெய் வச்சுருந்து அதுக்கு மறுநாள் வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ஷாம்பு வந்து ஓகே. லாஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு காட்டப்போகிற ஷாம்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா மாமா எர்த் ஷாம்பு தான். இந்த மாமா எர்த் ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து நுரை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அண்டு நான் இதை யூஸ் பண்ணப்போ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணப்போ பார்த்திங்கன்னா தலையில் வந்து ஷாம்பு போட்ட ஃபீலே இல்லை எனக்கு. ஏன்னா வந்து இதை போட்டப்போ என்னமோ வந்து ஒரு தண்ணியை போட்டு இது பண்ணி வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தது, ஏன்னா நுரை வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் க்ளீன் ஆகலை அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், செகண்ட் டைம் கொஞ்சம் போட்டு வாஷ் பண்ணி பார்த்தேன். செகண்ட் டைம் தான் வந்து லைட்டாக தான் வந்து அதுவும் வந்து அந்த நுரை வந்து கொஞ்சமாக வந்தது. ஏன் வந்து இந்த ஷாம்பு வந்து நுரை வரல அப்படின்னு பார்த்திங்கன்னா இது என்ன, இது வந்து பாரஃபின் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நுரைக்கலை. ஸோ ஆனால் வந்து க்ளீன் ஆகுது ஹேரு, அண்டு க்ளீன் ஆகிட்டு நல்லா நீங்கள் வாஷ் பண்ண உடனே வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பட் நல்லா காய காயத்தால் வந்து காய காய என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாகவும் பவுன்சியாகவும் வந்து உங்களுக்கு லுக் இருக்குது. ஸோ இந்த ஷாம்புவை பொறுத்த வரைக்கும்
நல்லா ட்ரையாக இருக்க ஹேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அண்டு இன்னொன்று என்ன முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, நிறைய பேர் வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறவங்க இப்போ மாமா எர்த் வாங்குறீங்க அப்படின்னா மாமா எர்த்தோட கண்டிஷ்னரே வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்டு இந்த மாதிரி காதி ப்ராண்டில் வாங்குறீங்கன்னா இதுக்கும் வந்து கண்டிஷ்னர்ஸ் இருக்குது, அதே மாதிரி கண்டிஷ்னர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அண்டு நைல் ஷாம்புனா அதுக்கேற்ற கண்டிஷனர் அதே ப்ராண்டில் வந்து வாங்குங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, மாமா எர்த் ஷாம்பு வாங்கிட்டு அதோட கண்டிஷனருக்கு பதிலாக வந்து லாரியல் பாரிஸோ ட்ரெஸமியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷனர் இருக்கு இல்லையா வேறு ப்ராண்டில், அந்த மாதிரி வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆன மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஹேர் ஃபால்லாம் இல்லை, அதாவது வந்து நான் சொன்னேன் இல்லையா பொல்யூஷன் ஃப்ரீ கண்ட்ரோல் யூஸ் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேர் ஃபால் ஆச்சுன்னு, அந்த மாதிரி இது வந்து ஷாம்பு சேஞ்ச் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் இதுவாச்சு. அந்த யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா இதுவும் வந்து செட் ஆகும். பட் என்னோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயில்வி வச்சு ரொம்ப வந்து இது பண்ணுவேன் அப்படின்றதுனால நான் நைலே தான் வந்து நான் வந்து இப்போவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த ஷாம்பு வந்து சூட்டபிளாக இருக்கோ அது மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு ஏதாவது வந்து நான் ஷாம்பு தெரியும், நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஹேர் ஃபால் இல்லை, நல்லா இருக்குது, ஹேர் க்ரோத் வந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களோட கமெண்ட்டை வந்து பின் பண்ணுறேன். ஸோ அதை பார்க்குறப்ப வந்து நம்மளோட மீதி இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறதான், இது நான் வந்து ட்ரை பண்ணாமல் வந்து உங்களுக்கு சொன்னேன்னா அது வந்து நல்லா இருக்காது. அண்ட் இப்போ எல்லாமே ஷாம்பு பார்த்துட்டோம், அண்ட் லாஸ்ட்டாக எதுக்கு விடுவானே, நம்ம தான் எல்லாமே நேச்சுரலாக யூஸ் பண்ணுற ஆளாச்சே, சரி ரொம்ப நாள் ஆச்சுண்ணா ஆக்சுவலாக சீக்கா போட்டு யூஸ் பண்ணி. ஸோ அதனால் என்ன பண்ணேன், கடைக்கு போயிட்டு ஒரு பேக்கெட் சீக்காவை வாங்கிட்டு வந்து அதையும் ட்ரை பண்ணேன். சீயக்காவை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நல்லா வந்து நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிற அன்றைக்கி நீங்கள் சீயக்காய் போட்டு குளிச்சிங்கன்னா நல்லா வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும்ன்ட்டு கண்டிப்பாக நான் வந்து சீயக்காய் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அரைக்கிறப்போ வந்து நான் உங்களுக்கு அதோட வீடியோவும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு இது, எந்த ஹேர் டைப்பாக இருந்தாலும் சரி, எந்த வயசாக இருந்தாலும் சரி, சீயக்காய் போட்டு வாஷ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து பழங்காலத்துலேருந்து யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா சீயக்காய் தான். அதை வந்து நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து ஒரு சில மாதம் இப்போலாம் நிறையவே வந்து ரெடிமேடாகவே விற்குது சீயக்காவை அரைச்சி, அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறதை விட நான் வந்து இப்போது உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நான் இப்போது குடி சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்னும் ஒரு 1 month நான் அதை அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா சீயக்காய்க்கான பொருள்லாம் வாங்கிட்டு வந்து அதை காய வச்சு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும். அந்த மாதிரி வந்து அரைக்க முடியாதவங்களுக்கும் நான் வந்து ஆப்ஷன் இருக்கு அதில், அது என்னன்றதை அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ப்ராண்டுன்னு தெரியல, என்ன இதுன்னு தெரியல, கடையில் போய் கேட்டேன் சீயக்காய் தூள் கொடுங்கன்ட்டு, இந்த தூளை தான் கொடுத்தாங்க சீயக்காய்ன்னு சொல்லிட்டு. இதையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் வந்து ஹேர் ஃபால் வந்து லைட்டாக இருக்க தான் செஞ்சுது. ஆனால் பொதுவாகவே எனக்கு ஹேர் ஃபால் வந்து கம்மியாக தான் இருக்கும். சடனாக வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஹார்ட் கெமிக்கல் ஷாம்பு ஏதாவது மாத்துறப்போ தான் வந்து ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து என்ன சொல்கிறேன், நம்ம கடையில் போயிட்டு சீயக்காத்தூள் வாங்குறத விட நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு 3 to 6 months வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்ற இந்த அரைக்கிற மெத்தட் வந்து நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக 1 month வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன் கண்டிப்பாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் தான் நான் இப்போ வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இந்த ஷாம்பூஸ் தான் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வந்து இஷ்டம் இருக்குது இந்த ஷாம்பு வந்து எனக்கு சொல்லுங்கக்கா அப்படின்னு நீங்கள் ஏதாவது வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா தயங்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ப்ராண்ட் வந்து கிடச்சிதுன்னா நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ரிவ்யூ எப்படி இருந்ததுன்றத ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போடுறேன். அண்ட் சீயக்காய் வீடியோ கண்டிப்பாக சீக்கிரம் அப்லோட் பண்ணிவிடுவேன், மறக்காமல் அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஷாம்புவா அந்த ஷாம்புவா அது போடலாமா இது போடலாமான்னு கன்ஃபியூஷன் இருக்கு உங்களுக்கு, சீயக்காய் போட்டு வாஷ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அண்டு ஒன்ஸ் அகைன் இந்த வீடியோவில் வந்து நான் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்க, எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால தான் வந்து உங்களுக்காக இந்த அளவுக்கு நானும் வந்து வீடியோ ஒவ்வொன்றத்தையும் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட் சொல்லணும். அதனால தான் வந்து ஒவ்வொரு ஷாம்புவுமே வந்து நான் வாங்கி நான் பர்சனலாக யூஸ் பண்ணி வீட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு எப்படி இருக்குது, ஏன்னா எனக்கு வந்து ஒரு டைப் வந்து சூட்டபிளாக இருக்கும், வீட்டில் இருக்கவங்களோட ஹேர் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்து கொடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து இவ்வளோ நாள் நான் வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்.
இதை வந்து இதில் நீங்கள் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கிறதையும் யூஸ் பண்ணலாம், இல்லை இப்போ இருக்க ஷாம்புவே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நல்லா இருக்குது, உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோலாக இருக்குது, ஹேர் வந்து நல்லா க்ளீன் ஆகுது அப்படின்றவங்க அதே ஷாம்புவே கண்டினியூ பண்ணலாம். நான் சொன்னன்றதுக்காக மாத்திரன்னா நான் எந்த ஷாம்புவுமே வந்து யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஒரே ஒரு வந்து சஜஷன் அண்ட் என்னோடய கைண்ட் அட்வைஸும் கூட உங்கள் எல்லாருக்கும். அதாவது நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் காட்டுறாங்கன்ட்டு சொல்கிற ஷாம்பு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கிறதா பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கெமிக்கல் இருக்க ஷாம்பு வந்து உங்களுக்கு ஷார்ட் டைமில் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், பட் லாங் டைமாக அதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறைய ஹேர் லாஸ் வந்து கண்டிப்பாக வர வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ ஸ்டார்டிங்கே நீங்கள் வந்து தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் என்னோடய அட்வைஸு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் இன்ட்ரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். பாய்.